சென்னை அம்பத்தூர் மற்றும் கொரட்டூர் பகுதிகளில் மழைநீர் மெதுவாக வடிந்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அம்பத்தூர் அடுத்த அயப்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீர் அம்பத்தூர், கொரட்டூர் மற்றும் பற்றவாக்கத்தில் தாழ்வான பகுதிகளை சூழ்ந்துள்ளது. கொரட்டூரில் சுரங்கப்பாதையை மூழ்கடிக்கும் அளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளது. பிரதான சாலைகளில் வெள்ளம் வடிந்தாலும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீருடன் கழிவு நீரும் கலந்திருப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரால் டிவி, பிரிட்ஜ் உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்திருப்பதாகவும், கடந்த 4 நாட்களாக மின்சாரம் இன்றி தவித்து வருவதாகவும் அப்பகுதியினர் தெரிவித்தனர். அயப்பாக்கம் ஏரியெல்லாம் உடைச்சி விட்டு தண்ணி இங்கே வந்து 4 நாளாக கரண்ட் இல்லை, மின்சாரம் இல்லை. ஆனால் திமுக கவுன்சிலர் சாப்பாடு கொடுத்தா பிரிஞ்சு கொடுத்தாரு, நேற்றுக்கு வந்து பொங்கல் கொடுத்தாங்க. சாப்பாடு ஒரு பிரச்சனை கிடையாது, மொட்டை மாடலே கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறோம். ஆனால் கீழ்ஃபுல்லோ கிரவுண்ட் தண்ணி வந்ததுனால ஒட்டு மொத்தம் 4 நாளாக மின்சார வசதி இல்லை. இதை வந்து விரைந்து நீங்கள் மின்சாரம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். டூர் வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு பகுதி வரக்கூடிய அந்த சுரங்கப்பாலம் ஒரு வாரம் காலமாக முடங்கியிருக்கிறது. அந்த பக்கத்தில் இருந்த அவசர நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னாலும் கூட மக்கள் மிக சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். எனவே உடனடியாக இந்த சுரங்க பாதையில் உள்ள தண்ணியை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை உடனடியாக அரசாங்கம் எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆங்காங்கே இருக்கின்ற பகுதிகள், குடியிருப்பு பகுதிகளெல்லாம் கழிவுநீர் தண்ணீரும் மழை தண்ணீரும் ஒன்றாக சேர்ந்து தெருவிலே வீதியிலே இருக்கிற காரணத்தால் துர்நாற்றம் அடைகிறது. இதனிடையே அனைத்து வார்டுகளிலும் 72 பம்புகள் மூலம் மழைநீரை வெளியேற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இன்னும் ஓரிரு தினங்களில் அனைத்து பணிகளும் முடிவடைந்துவிடும் என்றும் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாம்வேல் தெரிவித்தார். ஏற்கனவே நாங்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து கவுன்சில் கூட்டம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதில் வந்து யார் யாருக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்தோம். அதே நேரத்தில் அதிகாரிங்க வந்து எங்கெங்கே சுட்டி காட்டி இந்த இது தேவை அப்படின்ற மாதிரி நாங்கள் சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த வகையில் வந்து ஏறக்குறைய 72 பம்புகளை வச்சு தொடர்ந்து அந்த பம்புகள்லாம் ஓடிட்டுருக்கு. அந்த அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 90% பணிகளை வந்து இப்போ முடிக்க விட்டு தண்ணி இருக்குது. குறிப்பாக இந்த கொரட்டூர் பகுதியில் தான் தேக்க நிலையில் இருக்குது. அது நாளை இல்லை நாளை மறுநாளுக்குள்ளே அதை வடிஞ்சிடும். வரலாறு காணாத இந்த மழையால் தங்கள் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கும் அப்பகுதியினர் அரசு தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.